ஆஸ்ட்ரோவின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுபக்கிருது வருடம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளவு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சுச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருடம் வந்து பேர்லேயே ஒரு சுபம் இருக்குது. ஸோ சுபகாரியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அதுலேயும் முக்கியமாக நம்ம தமிழ் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான பலன்கள். ஏன்னா வந்து என்னதான் பொது பலன்கள் கேட்டாலுமே, நம்ம ராசி எப்படி இருக்குது, நமக்கு நேரம் எப்படி இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா, தொழில் தொடங்கலாமா இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா, இந்த எல்லாத்தையுமே வந்து நம்மளோட தனிப்பட்ட ராசி பலன்களை தான் நமக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ஸோ நமக்காகவே துல்லியமாக 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்கிறதுக்காக அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கும் கோடானுகோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். சார், கடைசி ராசியாக இருந்தாலுமே வந்து மீன ராசிக்கு இந்த சுபக்கிருது வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீனை வந்து இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆண்டு. ஸோ நல்ல பலன் கொடுக்குது. முதல் இந்த 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருங்க. அதுக்கப்புறம் பின்பாடி வர எல்லா மாதமும் நல்லா ஆகிடும். அது இல்லாமல் சனி வந்து மாறி அந்த வீட்டுக்கு வர்றதுனால பிரச்சனைகளை உருவாக்குவான், விரயத்தை கொடுப்பான், நாவ மருதி கொடுப்பான். ரெண்டாவது, தேவையில்லாத குடும்புக்குள்ள பிரச்சனைகள் விரட்டி நிறைய வந்து எங்கன்னா போனால் விட்டுறது, பொருளை மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நன்மைகள் வரும். புது புது வாகனம் வேணாம், புது புது வீடுகள் வேணாம், பொறுமையாக போங்க. வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ வேலையில் வரக்கூடிய கவனங்கள் எப்படி செலவாகுதுன்னு தெரியாது, எப்படி வேலை போகிறதுனே தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து எதிரியாக வந்து ஒன்று வேலை விட்டு எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அது இல்லாமல் குருவுக்கு ரொம்ப பிரீத்தி பண்ணினே இருக்கணும், தட்சிணாமூர்த்தி. அதனால் குரு வந்து அவங்க வீட்டில் உட்காந்து ஆட்சி பெற்றாலும் வலிமை அடைஞ்சாலும் செயல்பாடு இருக்காது. ஸோ ஒரு வீட்டில் குரு வந்து தூங்கிட்டான் அப்படின்ற ஒரு நிலைமை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய 2ஆம் வீட்டில் ராகு மாறதுனால சில தாக்கத்துலேருந்து இவங்களை பிரச்சனை தீர்வான். அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியில் வந்து கேது உட்கார்ந்துருக்கான். இந்த கேது உடல் பாதைகள், வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, அவங்க உடலை வந்து அழகாக பக்குவம் பண்ணிக்கிறது. ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாமே அதோட பிளட் ப்ரெஷர் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்து வழி பண்ணிங்கன்னா அதுக்கான மருந்துகள் அதுக்கான வழிகள் செய்ய சொல்ல இந்த பிரச்சனை தீரும். 4 மாதம் வரையும் கேர்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கப்புறம் வழி மாறிடும். அதுக்கப்புறம் எல்லா பலனும் அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது. 2வது வந்து இறை வழிபாடு. இவங்க வந்து வீட்டிலேருந்து பண்ணுறது தான் நல்ல பலன் கொடுக்கும். அது இல்லாமல் இவங்க போனாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறது நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து திருச்சி செகலண்டீஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு வழிபாடு பண்ணாலும் நல்லாயிடும். குரு கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போங்க. அது இல்லாமல் இவங்க வந்து பெருமாள் படுத்த பெருமாள் ஸ்ரீரங்கம், இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போக சொல்ல பலவிதமான பிரச்சனைகள் போகும். அது வெள்ளிக்கிழமையில் சுக்கரை உரையில் இந்த பெருமாளை பார்க்குறப்போ விரயங்கள் குறையும். ஸோ நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பெருமாளை வந்து சுக்கரை உரையில் போய் பார்க்குறதோ இல்லை காலையில் 5:30 வெள்ளிக்கிழமையில் கஜபூஜை பூஜை பார்க்குறதோ இதை பண்ண சொல்ல விரயங்கள் குறைஞ்சிடும். ஸோ விரயங்கள் வழி வர சொல்ல எல்லா பிரச்சனையும் விடுபடலாம் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மீனராசி 4ஆம் மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த வருஷம் எதிர்பார்க்காத வழியும் நடக்கும். ஆனால் கிரகச்சாரங்கள் கொஞ்சம் மாற சொல்ல இன்னும் பலன்கள் கிடைக்கும். ஸோ மீனராசினியர்களே, இந்த வருடம் உங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க, விரயங்கள் ஏற்படும். ஸோ முதல் 4 மாதமும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இறை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பூஜை பண்ண சொல்லியிருக்காரு. மீனாட்சி அம்மன் குரு கோயில்களுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு.